என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு டாட்ச் மீடியா நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய், இது உங்கள் டாட்ச் ஹாட்ஸ்பாட். இன்னைக்கு நம்ம டாட்ச் ஹாட்ஸ்பாட்ல யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கா அப்படின்னா, இன்னைக்கு செலிபிரிட்டி அப்படின்னே சொல்லலாம், நாளைக்கு வந்து பயங்கரமான செலிபிரிட்டி ஆகக்கூடிய பிரஜ்னா தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. 5, 6, 7, 8 படத்துல வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருங்க, எப்படி இருக்கு இந்த சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அண்ட் ஒரு டான்ஸ் பேஸ்ட் வெப் சீரிஸ்ல எங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் காமிக்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, 5, 6, 7, 8 இந்த டைட்டிலே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சோ வந்து இதுக்கு காரணம் என்ன? எல்லா டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதும் 5, 6, 7, 8 அந்த ஜோஷ்ல தான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே போடுவோம். சோ அந்த அந்த எசன்ஸ் தான் வந்து டைட்டிலா வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ விக்ரம் டீமில் வந்து அந்த கேங்கில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணி, அந்த கேங்கில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. எப்படி, அதாவது நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ காலேஜ். காலேஜ் படத்தில் ஸ்கூல், ஸ்கூலில் எந்த ஸ்டாண்டர்ட்? அது ஒரு 9th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, காலேஜ்கள் 9th ஸ்டாண்டர்ட். அதாவது நீங்கள் இந்த படம் சைன் பண்ணும்போது என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் ட்ரான்சிஷன். அந்த 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப பெரிய காலேஜ் படிக்கிறேன், ரொம்ப பெரிய இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, பட் ஸ்கூல் குழந்தைய கீழே வரணும்னா ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாங்களா அதுக்குன்னு தனியாக? அது அப்படின்னு இல்லை, அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கேட்டர் பண்ணும். அவ்வளோதான். இந்த 5, 6, 7, 8 அப்படின்றப்ப ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து அடி லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய பாலா சார் கூட வந்தாங்க. ஸோ வந்து இப்படி இருக்கும்போது படத்தோட கதைக்களம் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். கண்டிப்பாக. அப்படி என்ன கதைக்களம் படத்தில் இருக்கு? நிறைய இருக்கு. அது எல்லாமே இன்டர்ட்வைன் பண்ணி யுனைட்டடாக கொண்டு வர்றது டான்ஸாக இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு காமிச்சு அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வர ஒரு சீரீஸ் தான் இது. ஒவ்வொரு டான்ஸருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ட்ட கேட்கறது தாண்டி சின்ன குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும். ஏன்னா சினிமான்றப்ப ஒரு டேக் ரீடேக் ரீடேக் அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கும். யாராவது ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணா கூட திரும்பி பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சு அந்த படத்துல? ஆமா, நாங்க டான்ஸ் சீக்வன்சஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த டைமிங் கோஆர்டினேஷன் அதெல்லாம் கரெக்டா வரணும்ன்ற இதுக்கு நாங்க லைக் ஒரு வீக்ஸ் வீக்ஸா பிராக்டிஸ் பண்ணோம். ரிஹர்சல் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. சோ அந்த செட்ல வந்து டைரக்டர் எப்படி, விஜய் சார் ரொம்ப ஃபன், ரொம்ப ஸ்வீட். அவர் வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாரு. டைரக்டர்னு லைக் சொன்னாதான் ஓ விஜய் சார் டைரக்டர் அப்படின்னு இருக்கும் எங்களுக்குலாம். லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹீல் மேக்கர்ஸ் ஃபீல் செட்லலாம். நடுவில் ஏதாவது பிரேக் இருந்தா கிரிக்கெட் விளாடுவோம், அந்த மாதிரி செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கும். பிரஜ்ஞா ஆக்டிங் வந்ததுக்கு வந்து அஷ்யூஷோ அப்படியே டான்ஸிங் அப்படியே வந்தாச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபேவரட் ஆக்டர் யார்? ஃபேவரட் ஆக்டர்னு இல்லை, நான் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து குட் மூவிஸ் நான் அப்ரிஷியேட் பண்ணி அவங்க கிட்டேருந்து கற்றுப்பேன். எந்தெந்த குட் மூவிஸ் சொல்லுங்க? நான் ஸோ ஹிந்தி தமிழ் எல்லா லாங்குவேஜஸும் பார்ப்பேன். ரீசெண்டாக எனக்கு ஷேர்ஷான்ற ஒரு மூவி எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர், ஹிந்தி மூவி இன்ஸ்பயர் ஆச்சு. தமிழில்
விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, தளபதி தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் டான்ஸும் செமையாக இருக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் இதுவாக இருக்கும். ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அவர் பாட்டுக்கு நிறைய. லாஸ்ட்டாக அவர் பாட்டு எந்த பாட்டு ரீல்ஸ் பண்ணீங்க? அதான் கால் உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஓகே, எந்த கதையை ஃபர்ஸ்ட் கேட்டு அதுக்கப்புறம் எப்படி கால் எப்படி உடஞ்சி? ஸோ நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஒரு ஃபிளிப் பண்ணும்போது லேண்ட் ஆகிட்டு அது. ஜிம்னாஸ்டிக்கா? டான்ஸர் தான் நீங்கள்? இல்லை, நான் நிறையா பண்ணுவேன், லைக் ஜிம்னாஸ்டிக்ஸ், டான்ஸ். சொல்லுங்கள். ஜிம்னாஸ்டிக்ஸ், கராட்டே, டான்ஸ், எல்லா ஸ்போர்ட்டும் லைக் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். காலேஜுக்கு போயிட்டு இது மட்டும் தான் ட்ரைனிங் மட்டும் தான் போறீங்க? படிக்கிறதுக்கெல்லாம் போய் காலேஜில்? அதுவும் அதுவும் பண்ணுவேன். எது மெயின், படிப்பு முக்கியமா இல்ல? படிப்பு கண்டிப்பா இருக்கணும், பட் பேஷன் வந்து டான்ஸிங்க்கு தான். சோ அது ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி. பேஷன் ஃபுல்லா டான்ஸிங் ஆக்டிங் இல்லையா? அது டான்ஸிங் ஆக்டிங். அது படத்துல உங்களால மறக்கவே முடியாத ஒரு கரெக்டர் அப்படினா இந்த கரெக்டர் கண்டிப்பா விஜய் சார். அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார் எங்க எல்லாரையும். நாகேந்திர பிரசாத் சார், அவர் வந்து ஒரு ரோல் பண்ண, அதில் வந்து அவர் த வே ஹி எக்ஸ்பிளைன்ஸ் அண்ட் கேரிஸ் ஹிம்செல்ஃப் அவுட், அதுவும் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சின்னி பிரகாஷ் சாரும் ரொம்ப லைக் அந்த மாதிரி பெரிய கொரியோகிராஃபர்ஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் நாங்களும் அந்த இடத்துல இருந்து படத்துக்குலாம் கொரியோகிராஃபர்ஸாக வரணும்னு அந்த ஃபீலிங் வந்துச்சு. ஸோ யா, அது குழந்தைங்களை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் எப்படி தருவாங்க? நாங்கள் எங்கள் ஒர்க்கை கரெக்டாக முடிச்சுட்டா அப்புறம் டான்ஸ் ஆடலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, தவிர எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எங்ககிட்ட விட்டுருவாங்க, உனக்கு பண்ணுனா நீ ரெஸ்பான்சிபிளாக இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சேட்டை பண்ணியிருப்பீங்க, குசுமு பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது வந்து அவர் அந்த செட்டே வந்து செட் மாதிரியே இல்லை, அது வந்து லைக் ஒரு பார்ட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்ட்டி மாதிரி அப்படின்னு இல்லை, லைக் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ திடீர்னு ஷூட் பண்ணுறோன்னே மறந்துடுவோம் நாங்கள். நாங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அப்படியே இருந்திருப்போம், அந்த வைப்லேயே போயிடுச்சு. ஸோ அது சம்டைம்ஸ் வந்து கொண்டு வரணும் திருப்பி, ஓகே சீரியஸ் அப்படின்னு அந்த இது. ஸோ நிறையா சிரித்தோம் நாங்கள் செட்டில். ஆஃப் கேமரால பிரஜ்ஞா யாரு? நான் வந்து லைக் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக எனர்ஜி எனர்ஜெட்டிக்காக ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும்னு யோசிப்பேன். டான்ஸை தவிர நான் வந்து லைக் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவேன், கராட்டே பண்ணுவேன், இல்லை ஏதாவது புதுசாக ஸ்போர்ட் வருதுன்னா நான் அதையும் போய் விளாடுவேன். ஸோ பாஸ்கெட் பால் எல்லாமே ஆடுவேன். கராட்டேலையும் எனக்கு லைக் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் லைக் நேஷ்னல் லெவலில் கோல்டு அப்படின்னு அந்த சைட் கூட லைக் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்குது. அண்ட் யா, ஜிம்னாஸ்டிக்ஸும் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு, அண்ட் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டான்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டான்ஸ் இன்னும் லைக் பெட்டராக பண்ணலான்ற இதுவும் அதுவும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு நாலு க்வெஸ்சன் மட்டும் கேட்குறேன், அதுக்கு டக்கு டக்குன்னு யார் என்ன அப்படின்றத யோசிச்சு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபேவரட் ஆக்டர் யார் உங்களுக்கு? விஜய் சார். விஜய் சார், ஓகே. விஜய் சார் எந்த மாதிரி, எந்த அனுபவத்தில் அவர் பிடிக்கும்? அவர் வந்து லைக் ஃபஸ்ட்டு டான்ஸ் எல்லாம் லைக் மூவிஸ்லேயும் கில்லி பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாம் வந்து இப்போ கூட இந்த டைமில் கூட அதே எனர்ஜி ஹீஸ் மெயின்டைனிங். ஓகே ஓகே. ஸோ அது அப்புறம் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செமையாக இருக்கும், த வே ஹி கேரிஸ் ஹிம்செல். ஸோ அது வந்து அவரோட ஹைஸ் அண்ட் லோஸ்லேயும் அந்த கம்போஷர் அவர் மெயின்டைன் பண்ணது வந்து எங்களுக்கெல்லாம் இட்ஸ் அ பிக் லெசன் டு லேர்ன். ஏன்னா இப்போ தான் வியர் ஆல் ஸ்டார்டிங் அவுட். ஸோ நிறையா இருக்கும்போது அதை எப்படி டீல் பண்ணுன்ற அதுவும் நான் போய் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? நயன்தாரா மேம் பிடிக்கும், சமந்தா மேம் கூட பிடிக்கும். ஏன்னா இப்போது அவங்க ரெண்டு பேரும் நிறையா விமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லைக் இட்ஸ் சேஞ்சிங் த டைமென்ஷன்ஸ். ஸோ அண்ட் ப்ளஸ் சமந்தா வந்து இப்போது நிறையா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, அது எனக்கு பர்சனலாக ரிலேட் ஆகுது. ஏன்னா நானும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் இட்ஸ் லைக் இட்ஸ் ஓப்பனிங் அவுட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி சமந்தா பிடிக்குமா, நயன் பிடிக்குமா, ரெண்டுமே பிடிக்கும். பத்து வாக்கில் ரெண்டு காசு மாதிரி ரெண்டு பேரும் ஓகேவா? ஓகே ஓகே. ஃபேவரட் டைரக்டர்? எல் விஜய் சார் பிடிக்கும். ஐ மீன் ஆனாலும் லைக் கௌதம் மேனன் சாரும் பிடிக்கும். இந்த வே அவர் வந்து விமென் எப்படி போர்ட்ரே பண்ணுறாரு மூவிஸில் அப்படின்னு அதுவும் ரொம்ப பிடிக்கும். லைக் எல் விஜய் சார் வந்து இந்த வெப்சீரிஸ்ன்னு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே லைக் தெய்வ திருமகள், மதுராசப்பட்டினம், தலைவா மூவியில் வந்து அவர் ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியை வந்து விஜய் சாரோட பண்ணது வந்து தான் எனக்கு ஹைலைட். ஏன்னா நான் அப்போலேருந்து பார்த்துட்டு அந்த தமிழ் பசங்க ஸ்டெப்பெல்லாம் கூட நான் இந்த செட்டில் கூட நான் பண்ணிகிட்டு இருந்தேன். 5, 6, 7, 8 செட்டில் ஒரு போர்டு இருந்தது தமிழ் பசங்க அப்படின்னு, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த ஸ்டெப் ஞாபகம் தான் வந்தது. அவர்கிட்ட பண்ணி காமிப்பீங்களா தளபதி ஸ்டெப்லாம் போட்டு? ஒரே ஒரு தடவை அப்படியே உட்காந்து பண்ண முடியும். அந்த இந்த 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 ஸ்டெப் அது பண்ணுவாங்களா அந்த தமிழ் பசங்க? தமிழ் பசங்க இதுல. ஆமா, ஓகே. அது மாதிரி சார் எல் விஜய் சார் கூட ஏதாவது ஸ்வீட், அவர் ஏதாவது
செட்ல வந்து ஏதாவது சுட்டித்தனமா ஏதாவது பண்ணுவாரா எலிஜி சார்? ஐ மீன் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு. காமெடி ஏதாவது சம்பவங்கள் இருக்கு அவரை பத்தி? காமெடின்னு சொல்ல மாட்டோம், பட் எல்லாரும் சேர்ந்து ஃபன்னா இருந்த சிச்சுவேஷன் சொல்லுவோம். லைக் கிரிக்கெட் ஆடும்போது அவர் லைக் அடிச்சு லைக் பால் அடிக்கும் போது நாங்களாம் போய் லைக் கேட்ச் எல்லாம் பண்ணதுக்கு லைக் போய் ஓடுவோம். அப்புறம் போர் அடிச்சா வந்து லைக் எல்லாருக்கும் வந்து பீட்சா ஆர்டர் பண்ணுவாரு சார். லைக் செட்ல இருக்கும்போது எல்லாருக்கும் பீட்சா ஆர்டர் பண்ணி நாங்களா சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய ரொம்ப ஸ்வீட்டா எங்களுக்கு வந்து ஃபேமிலி மாதிரி ஹீல் பார்த்து பார்த்து டூ எவ்ரிதிங். சூப்பர் சூப்பர். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கரெண்டா சொல்லணும்னா அனிருத் சார் தான். ஏன்னா அவர் மியூசிக் வந்து எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுற அளவுக்கு இருக்கும். அண்ட் பிளஸ் அவர் எல்லா மூவிஸ்லயும் வந்து பிஜிஎம்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். எஸ்பெஷலி தியேட்டர்ல உட்காந்து கேட்கும் போது அது அப்படியே அலரும் போது உள்ள கேட்கும் அது. ஸோ அது டான்சர்ஸ்க்கும் அந்த ஒரு பீட்ஸ் எல்லாம் உள்ள கேட்டா அதெல்லாம் அனிருத் சார் அந்த ஒரு வாத்தி கம்மிங் சாங் அதுக்கு, அப்புறம் ஒரு தரம் மாறா சிங்கிள் அந்த பீட்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப லைக் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா ஆடணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகே ஓகே. ஃபேவரட் காமெடியன் கொஞ்சம் கொஞ்சம் நான் லைக் அண்ணா வந்து வடிவேல் ஃபேன். ஸோ நான் அண்ணாவோட சேர்ந்து பார்க்கும்போது எனக்கும் வடிவேல் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேர்ந்து பார்க்கும்போது வடிவேல் சார் காமெடியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி என்ன காமெடி? ஃப்ரெண்ட்ஸ் மூவியில் வந்து அந்த ஃபுல் சீக்வன்ஸ் வந்து எவ்வளவு தடவை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வரும். அந்த அவர் வந்து அந்த பின்னுக்குள்ளே போய் விழுந்து விஜய் சார் சிரிக்கும் போது அவர் எவ்வளவு தடவை அவர் சிரிப்புக்கே நாங்களா சிரிப்போம். சோ அந்த மாதிரி அது எவ்வளவு பார்த்தாலும் அந்த ஃபுல் சீக்வன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த பேலஸ்ல இருந்து இறங்கிட்டு அந்த ரெண்டு வரைக்கும் அது ஃபுல் காமெடியா போயிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு யார் கூட வர்க் பண்ண ரொம்ப ஆசை? விஜய் சாரோட அவ்வளவு ஃபேன்ஸ். ஒரு நாள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா. ஆமா, விஜய் சார் கூட தங்கச்சியா அடிச்ச எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்க. சோ விஜய் சார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை. ஆமா, சோ ஒரு நாள் மீட் பண்ணனும்னா லைக் அதுதான் ஒரு ஹைலைட்டா இருக்கும் எனக்கு. விஜய் சார் மீட் பண்றதுதான் ட்ரீம் உங்களுக்கு அப்படிதானே? ஓகே. அப்ப இப்போ வந்து ரெண்டு இது வச்சீங்க, வாரிசு படம் ரிலீஸ் ஆகுது, துணிவு ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது. அஜித் சார் படம், விஜய் சார் படம் ரெண்டுமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. எந்த படத்துக்கு போவீங்க ஃபர்ஸ்ட்? ஐ மீன் என்ன ஒரு ஃபேனா இருந்தாலும் ரெண்டு படம் லைக் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் அந்த ரெண்டு சமாளிப்புலாம் வேணாம், ஒரே சமாளிப்பு. வாரிசா துணிவா டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். வாரிசா துணிவா ஏதாவது ஒண்ணுதான். சரி ஓகே, வாரிசு 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 தான் போய். அப்ப துணிவு போக மாட்டீங்க? அது பார்த்துட்டு அதையும் பாத்துருவேன் நான் ரெண்டுத்தையும். ரெண்டுல ஃபர்ஸ்ட்னா வாரிசு. ஏன் ஏன் எதுனால அப்படி? அது வந்து எனக்கு எனக்கு டான்ஸும் கனெக்ட் இருக்கிறதுனால, விஜய் சாருக்கும் அது இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் அது ஸ்க்ரீன்ல அவர் டான்ஸ் ஆடுறது பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து சினிமாவுக்கு வந்து இப்பதான் வந்துருங்க அந்த படத்தின் மூலமா. பட் ஆனா யாராவது ஆக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா இது மாதிரி டான்ஸ் தான்? யா யா, மீட் பண்ணி. என்ன என்ன படம்? சோ மகான் மூவில ஒரு ப்ரோமோ ஷூட்ல வந்து நான் த்ருவ் சரும் விக்ரம் சரும் மீட் பண்ணேன். அவங்க கூட இன்டராக்ட் பண்ணி பேசும்போது லைக் நல்லா இருந்தது. மகான்ல வந்து அப்ப நடிச்சிருக்கீங்க. இது ஒரு ப்ரோமோ ஷூட், மிஸ்ஸிங் மீ அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், அதுல நான் ஒரு டான்ஸ் பண்ணிருந்தேன். ஓகே. அவங்க எப்படி செட்ல, ஏதாவது வெளியே பாத்தீங்கன்னா அப்பா புள்ள ரொம்ப க்ளோஸ், செட்ல எப்படி? ஆமா, அப்படிதான் இருந்தது பாக்கும்போது. லைக் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப டவுன் டு எர்த் வந்து பேசி. எனக்கு விக்ரம் சரும் ரொம்ப பிடிக்கும், அவரோட ஆக்டிங். ஐயோ, தெய்வ திருமகள்லாம் நான் வந்து லைக் சாப்பிடும் போதெல்லாம் உட்காந்து பார்ப்பேன். அண்ட் அவர் பண்ண எல்லா கேரக்டர் ரோல்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அது விக்ரம் சரான்னு லைக் டவுட் பண்ற அளவுக்கு டிஃப்ரெண்டா நடிப்பார் அவர். ஐ மூவில அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா. இந்த வெப் சீரிஸ்லயும் நான் ஐ ஹவ் டன் எ குட் ஜாப். சோ நீங்க எல்லாம் பார்க்கணும்னு ஐ ஹோப். தொடர்ந்து டாட்ஸ் மீடியாவோட இணைந்திருங்க, உங்களோட வளர்ச்சிகளில் டாட்ஸ் மீடியா கண்டிப்பா பங்கெடுக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.